வணக்கம் மக்களே, நான் தான் உங்க மேசக்கார பையன் பேசுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்றத நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசி 2021 தாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம காரு, பைக்கு, வேனு, லாரி, பஸ் எதுவா இருந்தாலும் ஒரு எஃப்சி அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க தெரியுமா. ஒரு ஓனரா இருந்தாங்க அப்படின்னா, அந்த வண்டிக்கு பெயிண்ட் செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு போட்டு எஃப்சி ரெடி பண்ணுவாங்க. அந்த எஃப்சி என்ன அப்படின்னா, ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டுங்க. ஃபிட்னஸ் சர்டிபிகேட்னா என்ன? இப்போ ஒரு பிரைவேட்டா நம்ம வீட்டுல கார் வச்சிருக்கோம், அந்த காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கார் நீங்க பதிவு செய்யறீங்க அப்படின்னா, அதோட வேலிடிட்டி வந்து 15 வருஷம் தான் நீங்க ஒரு காரை வச்சிருக்கணும்ன்றத ரூல்ஸ் உண்டு. ஏன் அப்படின்னா, 15 வருஷம் வரைக்கும் நீங்க வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒன்னு அது பல லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும், அது இல்லாம அதுல நிறைய இன்ஜின் டேமேஜஸ் இருக்கும், அது இல்லாம பாடி கண்டிஷன் இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணணும்ல. அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் வண்டி, அது மாதிரி இப்போ லோடு வண்டி, வேனு, டூரிஸ்ட் வேனு, அந்த மாதிரி எல்லாம் வண்டி எல்லாமே 10 வருஷம் தான் சொல்லிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஒன்னு பப்ளிக்கா டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க, அப்படி இல்லாட்டி அந்த வண்டி வந்து ஹெவி லோடு கொண்டு போற டிரான்ஸ்போர்டேஷன் வெஹிக்கிளா இருக்கும். இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த வண்டி வந்து இந்த பொல்யூஷன் டெஸ்ட், அப்புறம் மீதி இருக்கிற டெஸ்ட் எல்லாத்தையும் பாஸ் ஆகி வந்துச்சு அப்படின்னா எஃப்சி தருவாங்க, ஃபிட்னஸ் சர்டிபிகேட், இந்த வண்டி வந்து ஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது நம்ம கமல் படத்துல கூட பாத்திருப்போம், இந்தியன் படத்துல கவுண்டமணியும் கமலும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க வந்து இந்த லாரி பஸ்ஸுக்கு எல்லாம் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஒரு சின்ன பசங்களோட கொண்டு போற பஸ்ஸுக்கு வந்து ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா வந்து வண்டி வந்து சரியா இருக்காது, ஆனா ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அதனால பிரச்சனை வருது பாத்தீங்களா, இந்த 40 குழந்தைங்க இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக இந்த ஃபிட்னஸ் சர்டிபிகேட் ஆர்டிஓ மூலமா கொடுக்கப்படுது. அதாவது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து செக் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஃபிட்னஸ் சர்டிபிகேட். அதெல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் நீங்க வண்டியை ரோட்ல ஓட்டிக்கலாம். சரி, இப்போ வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ்னா என்னன்னு பார்க்க வரும். இப்போ ஸ்கிராப்னா என்ன அர்த்தம்? இந்த காயலங்கடையில் இருக்கிற பொருட்கள், காயலங்கடையில் என்னென்ன பொருட்கள் இருக்கும்? நம்ம வீட்டுல பழைய சார், உடஞ்சி போன சாரா இருக்கலாம், இல்லாட்டி இரும்பு சாரா இருக்கலாம், அது எல்லாம் துரு பிடிச்சிருக்கும், ஏதோ இருக்கும், ரொம்ப நாள் யூஸ் பண்ணி அது தேஞ்சு போயிருக்கும். அதை நம்ம போய் காயலங்கடையில போட்டோம் அப்படின்னா, காயலங்கடையில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஜாமா இவ்வளவுதான் தேருங்க, இந்த பொருளுக்கு இவ்வளவு இடம் போடுது, இந்த இடம் வந்து இவ்வளவுதான் காசு தர முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்களா அவங்க கிட்ட. அத மாதிரிதான் இப்ப வெஹிக்கிளுக்கும் வந்திருக்கு. இது பல வருஷமா நிறைய நாட்டுல இருக்கு, நம்ம ஊர்ல இருக்க வேண்டிய விஷயம் தான், ஆனா அதுக்கு உண்டான கரெக்டான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இல்ல, அதாவது அதுக்கு உண்டான வசதிகள் நம்ம கிட்ட இல்ல, அது இல்லாம போதுமான இடமும் இல்ல, அதனால நம்ம இன்னும் கொண்டு வராமலே இருக்கும். சோ இதே கான்செப்ட் தான் இந்த வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசியும் வரப்போகுது. நம்ம வீட்டுல இருக்கிற வண்டிகளுக்கு இல்ல டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு 15 வருஷம் ஒரு வண்டி ஓடிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து வரப்போற பொல்யூஷன், அதாவது நச்சு காத்துக்கள், இந்த காத்துல வந்து நம்ம சுவாசிக்க கூடாது, நம்ம பூமிக்கும் கெடுதல் தான், இதனால வந்து நிறைய பிரச்சனைகள் வருதுல. அதுக்காக தடுக்கிறதுக்காக இப்போ இந்த ஸ்கிராப் பாலிசி வந்து சீக்கிரமா கொண்டு வரணும்னு கொண்டு வந்திருக்காங்க நம்ம இந்தியால. இதெல்லாமே நம்ம நிதின் கட்கரி தான் சொல்லியிருக்காரு, நீங்க நியூஸ்ல பாக்கலாம், அது வந்து உண்மையான விஷயம் தான் இது. சோ இத்தனை வருஷம் ஓடிட்டு இருந்த உங்க பழைய வண்டிய திருப்பியும் ரெஜிஸ்டர் பண்ணி அதை எஃப்சி எல்லாம் கிளியர் பண்ணி கொண்டு வரதுக்கு செலவாகிறத விட நீங்க அதை ஸ்கிராப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கும் லாபம் வரும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்க. சரிப்பா, ஸ்கிராப்பேஜ் பாலிசில என்னென்னலாம் இருக்கு, எப்படி எல்லாம் டெஸ்ட் பண்றாங்கன்றத இப்ப பாப்போம். இப்ப போட்டுக்கிற இந்த 2021 பாலிசில ஒரு வண்டிக்கு வயசு முக்கியம் இல்ல, 15 வருஷம் ஓடி இருக்கா, 10 வருஷம் ஓடி இருக்கான்றத முக்கியம் இல்ல. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட்னு சொல்லிருக்கலாம், அது வந்து உண்மையா இருக்கு, 15 வருஷம் நார்மல் காருக்கு, 10 வருஷம் இந்த மாதிரி கமர்ஷியல் யூசேஜ் வண்டிகளுக்கு. அதை மீறி வருஷம் தாண்டி போச்சுன்னா ஒரு ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்போ ஒரு டெஸ்ட் எடுக்கணும், அதாவது ஃபிட்னஸ் டெஸ்ட், முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதுல என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொல்யூஷன் செக் பண்ணுவாங்க, இப்போ கார்பன் லெவல் எவ்வளவு வருது, நாக்ஸ் லெவல் எவ்வளவு வருது, ஹைட்ரோ கார்பன்ஸ் லெவல் எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணுவாங்க. அடுத்து இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன் செக் பண்ணுவாங்க, அப்புறம் பிரேக்கிங் கேபபிலிட்டி, அதாவது எந்த அளவுக்கு பிரேக் வந்து கரெக்டா பிடிக்குது. இது எல்லாத்தையுமே மனுஷன் பண்ண போறது இல்ல. இப்போ இந்த பாலிசி மூலமா கவர்மெண்ட்ல என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டட் ஃபிட்னஸ் ஸ்டேஷன்ஸ் உருவாக்க போறாங்க. அந்த ஆட்டோமேட்டட் ஃபிட்னஸ் ஸ்டேஷன்ஸ் தான் உங்க வண்டி நல்லா இருக்கா, எந்த மாதிரி லெவல்ல இருக்கு, இதுக்கப்புறம் அந்த வண்டி வந்து பாஸ் ஆகி திருப்பி ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்ற சொல்ற போறதே அந்த மிஷின் தான். மனுஷன் போய் சொல்லுவான், ஆனா மிஷின் போய் சொல்லாதுன்ற விஷயத்த இங்க கொண்டு வர போறாங்க அந்த ஃபேக்ட்ன்றத. ஆனா அதுலயும் நிறைய காலிபிரேஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம இனிமேட்டு ஃபேஸ் பண்ணதான் போறோம் ஃபியூச்சர்ல. இது எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு போலீஸ் ஃபிட்னஸ் எக்ஸாம் மாதிரி. இப்போ இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயின வண்டி எல்லாம் என்ன ஆகும், ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒன் டைம் இன்னும் 2 சான்ஸ் இருக்குங்க, கவலைப்படாதீங்க. 2 சான்ஸ்ல உங்க வண்டி வந்து திருப்பியும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா வண்டியை ஸ்கிராப்புக்கு போட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஸ்கிராப் போறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பழைய படத்தெல்லாம் பாத்திருக்கீங்களா, இங்கிலீஷ் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் சொல்லி போட்டிருப்பாங்க. நிறைய வண்டி வந்து நொறுக்குவாங்க, வண்டி ஃபுல்லா சப்பையாக்கி அது வந்து ஒரே மெட்டல் ஷீட் மாதிரி ஆகி வந்து வெளியே வரும். உங்க வண்டி வந்து அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுச்சு, ஃபிட்னஸ் டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்களா, அதே மாதிரி திருப்பியும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனோட
வேலிடி 5 இயர்ஸ் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்க திருப்பியும் அந்த ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுத்துதான் ஆகணும் உங்க வண்டிக்கு. அந்த ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் ஓட்டிருக்கீங்க நல்லாவே அப்படின்னா கண்டிப்பா அந்த வண்டியில கொஞ்சமாச்சு டேமேஜ் இருக்கும். அதுலயும் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி அடுத்த ரீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது உங்க வண்டிக்கு. நீங்க நல்லா பத்திரமா வச்சு பாதுகாத்துக்கலாம் உங்க வண்டி. ஏன்னா ஓல்டு இஸ் கோல்டு, அதை வந்து நம்ம எப்பயுமே விட்டு கொடுக்க கூடாது. சரிப்பா, இந்த ஸ்கிராப்பிங் பாலிசினால எங்களை மாதிரி ஓனருக்கு நல்லது நடக்குமா இல்ல ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லா கேக்குது. கவர்மெண்டே சொல்லிட்டாங்க அதெல்லாம் இருக்குப்பா, சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு வண்டி வந்து ஸ்கிராப்புக்கு போடுறாங்க அப்படின்னா அந்த வண்டியோட மார்க்கெட் பிரைஸ் என்ன இருந்ததோ, அதாவது எக்ஸ் ஷோரூம் பிரைஸ், ஆன் ரோட் பிரைஸ் கிடையாது, எக்ஸ் ஷோரூம் பிரைஸ். இப்போ உதாரணத்துக்கு நம்ம டொயோட்டா குவாலிஸ் எடுத்துக்கலாம். அந்த வண்டியை வந்து பல பேர் பல வருஷம் பல லட்ச கிலோமீட்டர் ஓட்டி இருப்பாங்க. ஆனாலும் வண்டி கண்ணு மாதிரி தங்க மாதிரி ஓடிட்டு இருக்கும். அந்த வண்டி அந்த காலத்துல ஒரு 7-8 லட்சத்துக்கு வித்துட்டு இருந்தது. அந்த 7-8 லட்சத்துல 4-6% எவ்வளவு வருமோ அது ஓனருக்கு கொடுத்துருவாங்களாம். அதாவது அந்த வண்டி வந்து ஸ்கிராப்புக்கு போக போகுது அப்படின்னா அந்த 4-6% ரேட்ட வந்து ஓனருக்கு கொடுத்துருவாங்க. அடுத்த பலன் என்ன அப்படின்னா, இப்போ ஓனர் வந்து ஸ்கிராப் போட்டுட்டாங்க ஒரு பழைய வண்டிய, புது வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு ஷோரூம் வந்திருக்காங்க, எந்த ஷோரூமா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஷோரூம்ல அவங்க ஸ்கிராப் போட்ட சர்டிபிகேட், அதாவது ஸ்கிராப்பிங் பண்ண சர்டிபிகேட் ஒன்று இருக்கும்ல, அந்த சர்டிபிகேட் கொண்டு போய் காமிச்சாங்க அப்படின்னா புது வண்டிக்கு 5% டிஸ்கவுண்ட் ஆம்பா. அது மட்டும் இல்லைங்க, புது வண்டிக்கு ஒரு ரோட் டாக்ஸ் போடுவாங்க, அதுல 75% கட்டினாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டாக்ஸ் இருக்கும்ல, அந்த டாக்ஸ் கட்டவே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். இப்போ இந்த பாலிசியை மெயினா கொண்டு வந்ததே ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் அப்புறம் ஸ்டீல்ல ரீப்ளேஸ் பண்றதுக்கு, ரீசைக்கிள் பண்றதுக்கு தான். இது மூலமா நம்ம நாட்டில் இந்த ரீசைக்கிளிங் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம பழைய வண்டி மாடல்லாம் போயிட்டு புது மாடல் வர்றதுக்காக இந்த ஐடியா. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓல்டு தான் இல்லன்னு சொல்லல, உங்க கோல்ட நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க, கரெக்டா ஃபிட்னஸ் டெஸ்ட்ல பாஸ் பண்ற மாதிரி ரெடி பண்ணிடுங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். இப்போ இந்த ஸ்கிராப்பிங் பாலிசி வந்து ஃபர்ஸ்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், அதாவது பெரிய பெரிய லாரி, ரொம்ப லாங் போற லாரிக்கெல்லாம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா April 2023 தான். அதுக்கப்புறமேட்டு எல்லா வண்டிக்குமே கொண்டு வர போறது எப்போனா June 2024. இப்போ இதுல இருந்து எல்லா டைப் ஆஃப் வெஹிக்கிளுக்கும் அது அப்ளை ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாலிசியை. எது இது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் வெஹிக்கிளா இருந்தாலும் சரி, சிஎன்ஜில ஓடுன வண்டியா இருந்தாலும் சரி, எல்பிஜியோட ஓடுற வண்டியா இருந்தாலும் சரி, ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ் அதாவது பயோகேஸ் பயோடீசல்ல ஓடுற வண்டியா இருந்தாலும் சரி, அதுக்கும் ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுக்கணும், அந்த வண்டிகளுக்கும் ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது இல்லாம இந்தியாவில ஸ்கிராப்பேஜ் ஃபிட்னஸ் சென்டர்ஸ் உருவாக்குறதுக்கு புதுசா ஆண்டர்பிரினர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்புல எதிர்பார்க்கப்படுறாங்க. அது மூலயமா வேலை வாய்ப்பும் நிறைய உருவாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கவர்மெண்ட் இந்த பாலிசியை கையெடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் எப்படி நம்மளை நம்புறாங்களோ அதே மாதிரி நாமளும் நம்பிதான் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம நாட்டுல இப்ப புதுசு புதுசா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்சா நாமளே இதை பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் நம்ம நாட்டுல அப்படின்றத அவங்கள நம்பிக்கையா இருக்காங்க. நாமளும் அந்த நம்பிக்கையோட நம்மளோட ஐடியாஸை உள்ள புதுப்பிப்போம். அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுது அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு இது ஃபார்வர்ட் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க தெரிஞ்சுக்கிட்டத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் இனிய 75th சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி 75th இண்டிபெண்டன்ஸ் டே டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.